ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ரீசெண்டாக இந்தியா போயிருந்தப்ப எங்கள் அம்மா பிரண்டை துவையல் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்த அந்த ரெசிபியை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிரண்டையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். பிரண்டை போன்ஸை ஸ்ட்ராங் ஆக்கும். முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி இருக்கிறவங்க இந்த பிரண்டை துவையில எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஃப்ராக்சர், அதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டு அதில் கஷ்டப்படுறவங்க இந்த பிரண்டை துவையில டெய்லி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா அவங்களோட எலும்பு சீக்கிரமாக சேரும். பிரண்டையில் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். வாயு கோளாறு, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படும். அதே மாதிரி முதுகு வலி, இடுப்பு வலியெலாம் இருக்கும். அந்த டைமில் இந்த பிரண்டை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. பிரண்டை வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை அது நீக்கும். அப்படி நீக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வரதையும் அது தடுக்கும். பிரண்டையை வளர்க்குறதும் ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு அதோட தண்டு ஒன்று கிடச்சாலே போதும். நீங்கள் அதை மண்ணில் நட்டு வச்சு அதை வளர்க்கலாம். கொஞ்ச நாள்லேயே அது நல்லா படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் பிரண்டையை ஹேண்டில் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதோட சாறு, அதாவது ஜூஸ் வந்து உங்களோட கையில் பட்டுச்சு அப்படின்னா அரிப்பை ஏற்படுத்தும். அதனாலேயே நீங்கள் இதை க்ளீன் பண்ணும்போது கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிப்பை ஏற்படாது. எங்கள் அம்மா வீட்டு மாடியிலேயே பிரண்டை செடி வளர்க்குறாங்க. ஸோ எப்போ பிரண்டை தேவையோ சமையலுக்கு அப்போ மட்டும் அதை பறித்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பிரண்டை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு அரிப்பு ஏற்படுறத அது தடுக்கும். ஸோ இப்போ பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, அதோட தண்டை வந்து நம்ம குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துக்கணும். அந்த தண்டை தோல் சீவிக்கணும். நீங்கள் எங்கள் அம்மா க்ளீன் பண்ணுறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், தண்டை நீங்கள் லைட்டாக உடைச்சாலே அவுட் சைடில் இருக்க தோல் வந்துடும், அதை நீங்கள் எடுத்துடலாம். இதே திக்கான தண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கத்தியை வச்சு இல்லை அருவாமனையை வச்சு அதோட சைடு தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் முருங்கைக்காய் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க. இது பிரண்டை. பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, கைப்பிடி அளவு கருவேப்பிலை, பிறகு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் புளி, ஒரு தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், இது கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், இது இந்துப்பு. நம்ம கல்லுப்பு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்துப்பு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிளாக் சால்ட் எடுத்துக்கலாம். இது வந்து பெருங்காயம், தேவையான பொருட்கள். இந்த பெருங்காயம் வந்து வறுத்து அதுக்கப்புறம் பொடி பண்ண பெருங்காயத்தூள். ஆமாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், மிளகாயை வச்சு சுடணும். சோ தீல வச்சு இதுல இருக்க எல்லாத்தையும் வறுத்துக்கணுமா? இதுல இருக்க எல்லா பொருளும் புளியுமா? புளி, தேங்காய் எல்லாத்தையும் சுட்டு எடுக்கணும் தீல. ஆயில் எதுவுமே இல்லாம சுட்டதை வந்து ஒரு பிளேட்ல எதுலையாவது மாத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சைட்லயே தேங்காய் வச்சுக்கோங்க. புளி வந்து சுவைக்கு ஏற்றவாறு வச்சுக்கோங்க. இது வந்து கடையில் வாங்கின புளினால புளிப்பே இல்லை. வீட்டு புளினா கொஞ்சம் போட்டாலே போதும். இது கடப்புளிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். இதில் வந்து புளிப்பு தன்மை கம்மியாக இருக்கணும். எதுக்காக இதை சுட்டெடுக்கணும்? டைரெக்டாக வதக்கலாம்ல? சுடுறதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. எதுக்கு இந்த பிரண்டை துவையல்? இது எலும்புகளை வந்து வலுவாக்கும். முட்டிங்கால் வலி, முதுகு வலி, இந்த வலியெல்லாம் வந்து சரி பண்ணும். 40 வயசுக்கு மேலே லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் நின்ன பிறகு கால்சியம் வந்து ரொம்ப கம்மியாயிரும் உடம்புல. அப்போ வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க டாக்டர்.
ஆனால் இது இயற்கையிலேயே வந்து இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை சுட்ட பிறகு இந்த தோலெல்லாம் அப்படியே உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா கழுவிக்கணும், இல்லைன்னா கருப்பாக ஒரு மாதிரி இதாக இருக்கும். அந்த தீஞ்ச இது தீஞ்ச சுமல் டேஸ்ட் வந்துட்டு இருக்கும். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணுமா கண்டிப்பா, இல்ல பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம்? சின்ன வெங்காயம் தான். எதுக்கு? சின்ன வெங்காயத்துக்கும் பெரிய வெங்காயத்துக்கும் சத்துக்கள் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து நிறைய சத்து இருக்கறனால சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். வெங்காயம் கிடைக்கவே கிடைக்காது அப்படினா ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா கிடைக்கும்ங்கிற இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இதில் எல்லாமே தோல் எல்லாம் கருகி போயிருக்குல்ல, அதெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டு தண்ணியில் கழுவிட்டு பிறகுதான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இல்லைன்னா அந்த கருகின ஸ்மெல் அடிக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. கொண்டிடமாக வறுத்துக்கணும். ஆயில் எதுவுமே ஊற்ற தேவையா? ஆயில் ஊற்றணும். அப்படியே வெறும் வளரில அப்படியே வறுத்து கடலைப்பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பையும் போட்டு கடலைப்பருப்பும் கொஞ்சம் கொஞ்ச நேரமாக வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு முதுகு வலி ரொம்ப இருந்துச்சு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் தான், ஆனால் தாய்லாந்தில் போய் யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார். அவர் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் நாடி பார்த்துட்டு இந்த முதுகு வலிக்கு இந்த பரண்ட தவையில் வந்து இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட சொன்னார். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்ச பிறகு செஞ்சு சாப்பிட்ட பிறகு எனக்கு முதுகு வலியெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. எப்பயாவது தான் வரும், அதுவும் ஹெவி ஒர்க் இருந்தால் ரொம்ப ட்ராவல் பண்ணலாம் அப்போ தான் வரும், மற்ற வழி நார்மலாகலாம் இல்லை. ஆனால் ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த முதுகு வலி வேற இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும்? சமையல் எண்ணெய் எதுனாலும் சரி, நீங்கள் சமையலுக்கு வச்சுருக்க கடலை எண்ணெயும், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, புதினா எல்லாத்தையும் கழுவி நம்ம வச்சுருக்கோம். நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கதை வந்து இப்போ அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இதை வந்து நல்லா எவ்வளோ நேரத்துக்கு வதக்கணும்? நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கணும். இலையெல்லாம் சீக்கிரமா வதங்கிடும். அந்த பரண்டையில இருக்க அந்த இது வந்து நல்லா கொஞ்சம் அந்த பெரண்டையோட காம்பு தண்டு அது கூட கொஞ்சம் நல்லா வதங்க வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா வதங்கிடும். ஸோ கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பெரண்டை இது எல்லாமே வந்து எண்ணெயில் வதக்கிட்டு இருக்காங்க. அது போக நம்ம வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு அது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் டைரெக்டாக தீயில் சுட்டு எடுத்த பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் புளி, தக்காளி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் அரைக்கிறதுக்காக. இந்த இலை எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த பிறண்டனுடைய சம்மெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. வந்து புளி ரொம்ப கருகாமல் நல்லா நீட்டாக தான் இருக்குது.
தேங்காய நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா அந்த கருப்பருக்கு இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்மெல் அடிக்கும், கருகுன ஸ்மெல் அடிக்கும். இந்த கருப்பு வேற இது பூரா அசிங்கமாக இருக்கும். பச்சை மிளகாயில் இந்த இப்படி கருகி போயிருக்குல்ல, நல்லா கழுவி எடுத்தோம்னா இதான் நின்றுக்கிறோம். நீ கருப்பா போச்சு வேறு தண்ணி மாறும். தக்காளியை அந்த தோலெலாம் அந்த கருப்பாக்கெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தையும் இப்போ தண்ணியில் போட்டோம்னா அந்த தோலெல்லாம் தனியாக வந்துடும். நல்லா தோல் உரிக்கிற மாதிரி அதை உரிச்சு எடுத்துடணும், உரிச்சு எடுத்துடணும். அதனால தான் தோலோடையே வந்து சுட்டது, தோலெல்லாம் எடுக்காமல் சுட்டா அந்த தோலில் வந்து அந்த சுட்ட இது வந்து எடுத்து விட்டுறலாம் அப்படி சொல்லி. இல்லாட்டி உள்ள தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா நிறையா வெங்காயம் வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து தோல்லையே அந்த கருப்பு ஒட்டிக்கிடுச்சு, உள்ள ஆனால் வெங்காயம் கொஞ்சம் வெந்திருக்கு. இது பூண்டு, பூண்டையும் தண்ணியில் போட்டு இப்படி கழுவுனா அந்த மேலே இருக்க தோலி கருப்பு எல்லாம் வந்துடும். ஸோ மிக்சியில் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு இது கொஞ்சம் லைட் பவுடர் ஆற வரைக்கும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிளகாய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய், புளி, அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த பெரண்டை, அதுக்கப்புறம் போட்டிருக்க கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து அதுக்கப்புறம் அரைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட அரைக்கணும். நீங்கள் மொத்தமாக சேர்த்து அரைக்கும் போது இது வந்து அரைப்படாது, ஒழுங்காக அரைப்படாது. ஸோ உங்களுக்கு அங்கங்கே வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கடிப்பட்டுட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இந்த இருக்குது, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். இதுதான் நம்ம அரைச்ச பிரண்டை துவையல் பேஸ்ட். இப்போ இதை போட்டு தான் நம்ம எல்லாமே வந்து தாளித்து ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் இந்த பிரண்டை இதெல்லாம் வந்து பேஸ்ட் அரைக்கும் போது அதோடு சேர்த்து உப்பையும் ஆட் பண்ணி அரைக்கணும். உப்பையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? வெந்தயம், வெந்தயம் இப்போ போட்டுருக்கு. வெந்தயம் பொருந்துருச்சு. பெருங்காயத்தூள் நல்லா ட்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியில் வச்சா ரெண்டு நாள் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சா 10 நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது தோசை இட்லிக்கு கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுக்கலாம், இல்லை சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம், துவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியோ 10 நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பிறகு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பரண்ட துவையல்லாமோ சட்னியாகவோ, நம்ம மல்லி சட்னி புதினா சட்னி பண்ண மாதிரி பிறந்தையும் க்ளீன் பண்ணி போட்டு சட்னி பண்ணி டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். அப்போ வந்து வாரம் வாரம் பண்ணுறப்ப நமக்கு வந்து தேவையான கால்சியம் எல்லாம் அதில் கிடச்சிருது, இந்த போன்ஸ் பெயின் எல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். இது நல்லா எண்ணெய் இது பண்ணி வர்ற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரணுமா? அவ்வளோ பிரிய வேண்டாம், ஆனால் ஓரளவுக்கு அந்த எண்ணெய் தெரியும். அதாவது ஒட்டாம, சட்டியில் ஒட்டாம அப்படி பிரிஞ்சு. உப்பு அரைக்கிறப்பே போட்டுக்கலாம், இல்லைன்னா பிறகு கூட இப்ப வதக்குறப்ப கூட போட்டுக்கலாம். நம்ம சௌரியம் தான்.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து வெளியில் வைக்கிறதுனா ஒரு நாள் வச்சுக்கலாம். வெளியில் எடுத்து பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஆறின பிறகு நம்ம ஒரு 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணும்போது பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸ்டீல் பாத்திரத்தில், டிஃபன் பாக்ஸு, சம்படம், அந்த மாதிரி கிளாஸ் இருந்தால் கிளாஸ் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹேமா ஜானா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.